தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடகராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடகராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடகராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடகராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. சரி, முதல்ல பாதகாதிபதி தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் அடுத்தது எடுத்து வச்சுருப்பீங்க உங்கள் ஜாதகத்தை, எனக்கு எங்கே இருக்கார் பாருங்க பார்ப்போம், அப்போது இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக முதல்ல சொல்லி கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்களே பார்த்துக்கலாம், ஓ எனக்கு பாதகாதிபதி இப்படி இருக்கார் அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லி முடிக்கும்போது வீடியோ முடிக்கும்போது நீங்கள் தெளிவாயிருவீங்க. சரி, அடுத்தது தனுசு லக்னம் இல்லையா. இப்போ தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உபய லக்னம், ஏழாம் இடம் பாதகம், சரம் ஸ்திரம்
உபயம். அப்ப இந்த உபய இலக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகம்னு சொல்லிட்டேன். அப்ப யார் பாதகமா வருவா? புதன் தான் பாதகமா வருவாரு. இப்ப கிரகங்கள்ல யார் வருவாரு? புதன். அப்ப அவரே யாரா வர்றாரு? ஏழுக்கும் பத்துக்கும் உடையவரா வருவாரு. இந்த தனுசு லக்கணக்காரங்களுக்கு உறவுல திருமணம் செய்யக்கூடாது. உறவுல திருமணம் பண்ணா புதன்னா உறவுகளுக்கு காரகன். புதன் திருமணம் பண்ணா என்ன ஆகும்? உறவு பகை. அது வரைக்கும் தாய் மாமன் புள்ளதான். கட்டிட்டதுக்கு அப்புறம் எங்க மாமைய மூஞ்சிலே முழிக்கிறது இல்லை, கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? ஏன்னா அந்த பாதகாதிபதி அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார். இந்த தனுசு லக்கணக்காரங்களுக்கும் அப்படிதான். படிக்கிறது நினைச்சது ஒன்றா இருக்கும், படிச்சது ஒன்றா. ஏன்னா புதன் படிப்புக்கு காரகன், அறிவுக்கு காரகன். அவங்களுடைய அறிவு இருந்தாலுமே அதை என்ன பண்ண முடியாதுங்க, அதை எடுத்துக்க முடியாது. நல்லா படிப்பாங்க, ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான விஷயத்தை அவங்களால செய்ய முடியும். படிப்புக்கான வேலையை போக முடியாது. அதே மாதிரி என்ன நினைச்சாங்களோ அது அந்த படிப்பை அவங்களால படிக்க முடியாம தடையும். அடுத்தது ஏழு கூடியவர் பத்து கூடியவர். தொழிலும் அதே மாதிரி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் தொழில் பாதிக்கும் இல்லைன்னா குடும்பம் பாதிக்கும். தொழிலே ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய திறமை இருக்கும், அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாத தன்மையும் இந்த பாதகம் பாதகாதிபதி கண்டிப்பாக செய்வார். அப்போ தாய் மாமன் உறவுகளில் சண்டையை போடுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் உறவுகள் பகையாகி போயிடுது. இப்போ அந்த ஒரு கௌரவம், கௌரவத்துக்காக ஒரு போராட்டம். எங்கள் மாமன்கிட்ட நான் சொத்து வாங்கினா தான் எனக்கு கௌரவம் சொல்கிறாங்கல்ல, விட்டு தான் கொடுப்போமே, யாரும் சொத்தை விட்டு கொடுக்கறதில்ல. பணம்னு வந்துட்டா அம்மாவாவது அப்பாவாவது மாமனாவது மச்சானாவது. பணம்னா பணம் சரியான சரியாக தான் வேணும். இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம இன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஏமாத்தி அந்த சொத்தை அனுபவிச்சோன்னா அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வரும்போது அந்த கிரகம் அந்த குழந்தைக்கு பாதிப்பாக போயிடும், முடிஞ்சு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்ததுனால தான் புதன் பாதகாதிபதியாக போயிட்டார். இப்போ தனுசு லக்கணக்காரங்க அந்த உறவுகள்னு சொல்லக்கூடிய தாய் மாமாவை இப்போ ஒருத்தர் அடிச்சிடுறது, தாய் மாமாவை கஷ்டப்படுத்துறது, கோபத்தில் போய் அடிச்சு போடுறாங்கல்ல, அப்போ அதனுடைய அந்த சாபம். இப்போ புதன் வந்து திருநங்கை, இப்போ திருநங்கைகளை வந்து கஷ்டப்படுத்துறது, அவங்கள ஒரு தவறான வழியில் பயன்படுத்திக்கிறது, பார்ட்னர் போட்டு பார்ட்னரை ஏமாத்திடுறது, ஏமாத்தி எல்லாத்தையும் இவன் அனுபவிச்சுட்டு கடனை மட்டும் அவனுக்கு கொடுத்துறது, இது மாதிரி எல்லாம் பண்ணுனா வியாபாரம் வியாபாரத்தில் சரியாக நடந்துக்கலாம். நூறு ரூபா பொருளுக்கு 150 ரூபா வாங்கிக்கிறது தெரியும், அதனுடைய விலையே 100 ரூபா தான், ஆனால் 150 ரூபா வாங்குறது, அந்த வியாபாரத்தில் ஏமாத்துறது. இந்த மாதிரி ஒரு கலப்படம் பண்ணுறது, ஒரு பொருளை தரமான பொருளாக கொடுக்காம கலப்படம் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே நம்மளுக்கு கர்மாவாக மாறும். அதுதான் சொல்லுவோம், தொழில் வந்து 10ஆம் இடம், கர்மா 10ஆம் இடம். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் நேர்மையாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற வழியோடு நீங்கள் போனீங்கன்னா அது கர்மாவாக மாறாது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டே வரீங்களோ அதெல்லாம் நமக்கு டெபாசிட் கர்மாவாக மாறும், நம்ம இன்னொரு பிறவி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்மளுடைய கர்மாவை நம்ம சேர்த்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நல்லது செய்ய முடியாட்டையும் பரவாயில்ல, கெடுதல் செய்ய வேண்டாம். அதுதான் நான் சொல்லுவேன், கர்மாவை நம்ம வாங்கிக்க வேண்டாம், அடுத்தவங்களுடைய கர்மாவை நம்ம வாங்கிக்கணும். அப்போ அவங்களை கஷ்டப்படுத்தினாதான் அதனுடைய சாபமானது நமக்கு வரும். அப்போ நீங்கள் இப்போ போய் தாய் மாமாட்ட என்ன தான் நீங்கள் பாசமாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வேண்டியது அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மறுபடியும் இதுக்காக இப்போ நம்ம சண்டை போட்டோம்னா மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அவர் நம்ம அவரை ஏமாத்திட்டோம், அவர் நம்மளை ஏமாத்தியே தீர்வார். அது விதிக்கப்பட்ட விதி. யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டோன்னா நான் போன ஜென்மத்தில் அவங்ககிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திருக்கேன், நான் கொடுக்காம இந்த ஜென்மத்தில் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ அவனை வந்து வாங்கவே முடியாது, தலையில நின்னால் வாங்க முடியாது. அப்ப நான் எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்போம், எத்தனை பேர்த்த அந்த மாதிரி பணம் கொடுத்து நம்ம ஏமாந்துருந்தா நாம எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்போம். கர்மா கழிஞ்சுட்டே வருதுன்னு நினைச்சுக்கணும். இதுதான் அந்த கர்மாவுடைய கணக்கு, சரிங்களா? சரி, அப்ப தனுசு லக்னத்துக்கு அந்த புதனை பத்தி பேசணும்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சரி, அப்ப தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகம். அப்போ வாழ்க்கை துணை. இப்போ வாழ்க்கை துணைக்கு நீங்க என்ன பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த உபய இலக்கணக்காரங்களே என்ன பண்ணுன்னா 7 10ஆம் இடம் பாதகம்னா
குடும்பத்தை அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பெரிய அளவுக்கு அந்த ஈடுபாடை கொண்டு வரக்கூடாது. பத்தாம் இடம் தொழிலில் கொண்டு போயிடணும். எந்நேரமும் தொழிலே பிரதானம், கடமையே செய் அப்படின்னு போயிட்டே இருந்தாங்கன்னா இங்கே குடும்பம் அழகாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இல்லை இல்லை, எனக்கு வந்து நான் வந்து என் வீட்டுக்காருக்கு சோறாக்கணும், என் குழந்தைங்களை பார்க்கணும், ஐயோ என் பொண்டாட்டி 5 மணியானா காத்திருப்பாண்டி இவன் போனான்னா போய் 1 மணி நேரத்தில் சண்டை வந்துடும். சண்டை வந்து முன்னாடி ஆளுக்கு ஒரு பக்கமும் போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பாதகத்தை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னா, அந்த இன்னொரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா இதனுடைய பாதகமானது நமக்கு பேலன்ஸாக போய்க்கும். தீயின்னு தெரிஞ்சால் போய் கையை வைக்கக்கூடாது, கையை வச்சா சுடும். கையை வைக்காமல் நம்ம குளிர் காஞ்சிக்கலாம், அதுவும் தீ தானே, அழகாக நம்ம அதில் வரையும் நம்ம உட்காந்து நமக்கு தேவையான சூட்டை எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே போனால் தான் அந்த இடத்துல சுட்டு போடும் இல்லையா. அந்த மாதிரி பாதகாதிபதியை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்தோன்னா, அதுக்கு தகுந்த வழிமுறைகள் பண்ணிட்டு வந்தோன்னா சூப்பராகிடும் சரிங்களா. சரி, அடுத்தது மகர லக்னம்.